அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சந்தித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளே சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பாக ஆளுநரை சந்திக்க இருப்பதாக ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜனும் உடன் சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவான விவரம். அதாவது ஆளுநர் மாளிகையில் தற்போது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பதாக வந்து சேர்ந்தார். அதன் பிறகு உள்ளே சென்றுள்ளார். அவருடன் ஏராளமான நிர்வாகிகள் வந்துள்ளனர். ஆளுநர் மாளிகைக்குள் 9 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய மாநில திரு அண்ணாமலை மற்றும் முன்னாள் மாநில தலைவரும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்ற திருப்பதி நாராயணன், அதே மாவட்ட தலைவர் அருள், அதே வெளியில் திருப்பதி நாராயணன் உள்ளிட்டோரும் இந்த 9 பேர் கொண்ட இதில் உள்ளே சென்று சந்தித்திருக்கிறார்கள். தற்போது ஆளுநருடைய சந்திப்பு முடிவடைந்து விட்டது. சந்திப்பு முடிந்து அவர்கள் வெளியே வருவதற்கு தயாராக உள்ளார்கள். அது சிபிஐ விசாரணை வேண்டும், அதுபோல அமைச்சர் முத்துசாமியை நீக்கம் செய்ய வேண்டும், தங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாஜக வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது அவருடைய ஆளுநருடைய சந்திப்பு அது உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான கோரிக்கையாக இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை மையமாக வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்துள்ளனர். அந்த கோரிக்கை மனுவுடன் அமைச்சர் முத்துசாமி, அதாவது அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் முத்துசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரி அந்த மனு கூட அதுவும் அளிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக பாஜக தரப்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதற்கான மனுவையும் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த சந்திப்பு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநர் மாளிகை சந்தித்து வெளியே வருவதற்கான தயார் நிலை இருப்பதாக அங்கிருக்கும் நிலவரம் தெரிகிறது. எனவே தற்போது உள்ளே சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்தில் 9 பேர் கலந்து கொண்டுள்ள ஆளுநர் அண்ணாமலை தலைமையில், இதில் தமிழிசை சவுந்தரராஜன் கடைசியாக வந்திருந்தார். அவர் முன்னதாக மற்ற நிர்வாகிகள் வந்திருந்தார்கள். அவர் அனைவரும் உள்ளே சென்ற நிலையில் தமிழிசை கடைசியாக வந்து அவரும் உடன் தற்போது உள்ளே சென்றுள்ளார். அனைவரும் அங்கே கோரிக்கை மனுவை கொடுத்துவிட்டு தற்போது பேச்சுவார்த்தை அவரிடம் ஆளுநரிடம் கோரிக்கை மனுவை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டம் முடிவடைந்து வெளியே வருவார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்களா? அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுபையா.